மாலிக் ஆ ஒரு நிமிஷம் கூட வா ஓகே இந்த இடம் தான் எல்லாம் ஓபனா இருக்கும் ஒரு நிமிஷம் யா மாலிக் கிட்ட பேசிட்டு வந்தறேன் ஆ சரி சித்தா ஓகே மாலிக் நீ நல்லா ஷூட் பண்ணுவேன்னு தெரியும் அவன்ட்ட அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பொருள் கொடுத்தனே இருக்கா ஆ இருக்கு தாத்தா கையில தான் இருக்கு யாருக்கு தெரியாத நீ வச்சிருக்கேன்ட்டு யாருக்கும் தெரியாது வா மீட்டிங் வந்து அங்க பிளான் பண்றோம் ஓகே அந்த ரேடார் மாதிரி சுத்துதுல ஆமா சென்டர்ல நீ பொருளோட அங்க வெயிட் பண்ணு ஓகே வண்டி எடுத்து போயிரு வா ஓகே இப்பே போயிரு சரி தாத்தா நீ வந்து யாருக்கு பாயிண்ட் பண்ணிருக்கேனா போட்றாத ஓகே இவன் நம்ம வேங்கேனா வேங்கேன் இல்ல பேட்டையா வேங்கேனுக்கு உயிரோட வேணும் ஓகே நீ பேட்டைய கன்பைன் பண்ணு ஓகே தாத்தா சரியா டன் சரியா வேற யாரையும் சொல்லாத ரகசியமா வச்சுக்கோ ஓகே தாத்தா சைலண்டா நீ வெளியே போயிடணும் ஐயா மாலிக்குக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கேன் யாரும் அவன் மாலிக்க தேடாதீங்க கொஞ்ச நேரத்துக்கு நடுவுலாம் انا கன் ஏதும் கொண்டு வர கூடாதுன்னு சொல்லிறேன் டெருக்கு 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 ஓகே வர சாத ஊசுற அங்க பாரு யாரையா பாத்து பாறா ஓகே சாமி தான் மன செத்தா யோ 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 ஏண்டா டேய் புலி வெட்டி அவ்வளவு குஷியா இருக்கியா நீ ஏன் டிக்கி ஆ கிளம்பிடலாமா இன்னும் ஹாஃப் an hour தான் மீட்டிங்கா வெயிட் பண்ண முடியாதாம் வெயிட் பண்ண முடியாதுனா புரியல ஹாஃப் an hour குள்ள நம்ம இங்க வந்தேனமா ஓஹோ பாத்துங்க சரி அப்படியே நீ பாட்டிர இதுக்கு பின்னாடி கா நிப்பாட்டாதீங்கயா ஓகே எப்படி இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்ல தாத்தா என்ன நம்பிக்கை இல்ல அவங்க ஏதாவது கன் ஃபைட் வாய்ப்பு இருக்கு அதுக்கு நான் பிளான் பண்ணிருக்கேன் ஒரி பண்ணாத அப்படியே கவலைப்படாத ஓகே ஏதாவது பிரச்சனைனா அங்க ஒரு தல இருக்காது ஏதோ சொல்றீங்க பயப்படாத பயப்படாத பாத்துக்கலாம் உங்களை நம்புறோம் ஓகே சரி அந்த மீட்டிங்க பத்தி சொல்றேன் அவன்ட்ட பேச போறது இதுதான்யா வந்து நீ வந்து தேவையில்லாம ஒரு ஊருக்குள்ள வந்து உயிர் சேதம் நடந்துகிட்டு இருக்கு அது எனக்கு பிடிக்கல முக்கியமா என் வயசுக்கு பிடிக்கல அதனால வந்து தொழில வேணா பிரிச்சுக்கலாம் இதுல யாருக்காச்சும் மாற்றுக்கிறது இருக்காங்க தொழில பிரிச்சுக்கலாமா ஓகே வேண்டாமா இல்ல ஃபர்ஸ்ட் மிரட்டி பாப்போம் லைட்டா லைட்டா மிரட்டி பாப்போம் லைட்டா மிரட்டி தான பாக்கணும் மிரட்டி தான பாக்கணும் இல்ல ஊர்ல வந்து நம்ம தான் ஃபர்ஸ்டா எல்லாத்தையும் கொண்டு வரணும் இப்ப புதுசா ஒரு ஆள் வந்துட்டாருன்னு சொல்லி இப்ப இப்ப என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் எடுத்து நான் மிரட்டறதுல தான் இருப்பேன் அதுக்கு எடுத்து நான் வந்து பின் வாங்க மாட்டேன் அதுக்கு தான் சொல்றேன் அதுதான் மிரட்டி தான் பாக்கணும் மிரட்டி தான் பாக்கணும் மிரட்டி தான் பாக்கணும் இல்ல இல்ல ஏன் சொல்றேன்னா ஊருக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்தது நம்ம புதுசா ஒருத்த முளைச்சிருக்கான் அவனுக்காக நம்ம இது பண்றது வந்து விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கும் நம்ம பயப்படுறோம் எந்த இடத்துலயும் காட்டிடக்கூடாது ஒதுங்கிறத கூட அவங்க பயப்படுறோன்ற மாதிரி நினைச்சுக்குவாங்க இது வரைக்கும் ஊர்லயே எவனும் பண்ணாத ஏதாவது டுபாக்கோ ட்ரக்கா இருந்துச்சுன்னா சொல்லுங்க கூத்துட்டு வந்துவான் அவ்வளவுதான் வச்சுக்கலாம் ஜான் அப்படி இல்ல 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 அதாவது அவங்கள வந்து மிரட்டி பாக்கணும் முடிவு பண்ணிட்டோம்னா மிரட்டியே பாத்துருவோம் பிரிச்சு எல்லாம் கொடுக்க வேண்டாம் இப்படியே பேசலாம் உள்ள போயிட்டு இது மாதிரி வந்து நீ வந்து நான் தான் எல்லாம் பண்ணது ஊருக்குள்ள
உனக்கு பிசினஸ் வேணும்னா நம்ம தான். ஆமா, ஏதாச்சும் உனக்கு பிசினஸ் வேணும்னா சொல்லு, நான் பண்ணி தரேன். அதை விட்டு விட்டு ஊருக்குள்ள யார் இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு தெரியாம நீ பாட்டுக்கு வந்துட்டு உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் தவறு. அது எந்த ஊருக்கு போனாலுமே அது தவறு தான். அப்படி இருக்கும்போது மேபி இன்னைக்கு உன்ட்ட ஆள் பலம் இருக்கலாம். அந்த ஆள் பலத்தை வளர்த்து விட்டவனு நான் தான். அது மேட்டா எவ்வளவு எனக்கு தெரியும் அப்படின்னு பேசிடுறேன். அவர் வளர்ந்த இடத்தை மறந்துட்டாரோன்றதான் நம்மளுக்கு. வேட்டைக்கு காசுதான், வேட்டைக்கு காசுதான், துளசி மாதிரி தான். என்னடா தெரியல மண்டையில ஒரு அடி வந்துச்சா என்னன்னு தெரியல. என்ன பண்ணலாம், அதாவது நம்ம தானே மீட்டிங் கேட்டோம், அதனால அவங்க ப்ரிபேர்டா இருந்திருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் எதுவும் கூப்பிடுவாங்களோ, போலீஸ் எதுவும் கூப்பிடுவாங்களோ, நானும் பிடிக்கு போறோம் டைரக்டா. மத்தவங்க வந்து மத்த பிடின் எல்லாம் பாத்துட்டு இந்த லொகேஷன் ஆஜராயிங்க. வாங்க தாத்தா. மூணு பேரை இழந்துட்டோம், சோகமா இருக்கு. மூணு பேர் என்னோட டிசிஷன்ஸ் எல்லாமே அந்த இழப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கு. எனக்கு அடுத்து இன்னும் ரெண்டு பேர்த்த ஒரு ஆளையோ ஒரு உயிரோ கூட இழந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கு. ஒரு பொம்பளை நிக்குது, வேட்டையாளுங்க சரோஜாவா இருக்கும். கொஞ்சம் கிட்ட போ, கிட்ட போ, கிட்ட போ. வேட்டை விளாண்டு இருக்க அப்படியா பாரு. ஆமா, யார் இது? அந்த வேங்கை நீ பிளாக் கலர் வேங்கையன் பா. மல்டி பேஸ் சுத்தி கிளியர் தான். என்ன வண்டிடா இது? எல்லாரும் ஒரு பைனாகுலர் வாங்கிக்கோங்க. சாதா வண்டிங்க தான். நம்ம கொடுத்த வண்டியை வச்சு நம்மள்ட்டே பேசுறாங்க. எல்லாரும் பைனாகுலர் முதல்ல வாங்கிக்கோங்க. நான் வாங்கிட்டேன். சரி போலாம். பாக்குறது தேவைப்படும். தாத்தா மட்டும் ரோல்ஸ் ராய்ஸ் ஒயிட் ஃபேண்டம் இதான் இருக்கும்.
இல்ல தாத்தாக்கு உண்டான கார் ஒன்று இருக்கு, அதுலயே வந்துடுறேன் நானு. பழைய ஒயிட் கார்ல போங்க. உங்க சிக்னேச்சர் கார் எதுங்க தாத்தா? ஜீப்பு தானே? எனக்கு நேர பின்னாட்டு எடுத்துக்க நீ அந்த வண்டியில் வர்றதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தாத்தா அவங்க தூக்குற பிளானில் இருப்பாங்க, நம்மளுக்கு மாட்டி கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. அப்படிலாம் இல்லை தாத்தா, அப்படிலாம் பண்ண மாட்டேங்க, பார்த்துக்கலாம். எல்லாம் வந்தாச்சா? எல்லாரும் வந்துட்டீங்களா? லொக்கேஷன் போயிடலாமா நம்ம?